Hello friends, welcome to Karur Classic Kitchen. Chicken ellarkum pidicha oru non vegetarian item. And the chicken la simple, easy, adhe samayam taste oru dish paakalam vaanga. Uppu kariki enna enna porutkal thevainu inga naan koduthiruken, note pannikonga. Ippa eppadi uppu kari seiyalana paakalam vaanga. Kadai nalla soodanadhu 30 ml nallana seithukonga. Chicken எப்பவுமே நல்லெண்ணெய் வந்து ஒரு வாசம் கொடுக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பொரிஞ்ச உடனே 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்துக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது மூணும் நல்லா பொரிஞ்சு வரணும் பொரிஞ்சொண்ணே தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்கேன் கூடவே சின்ன வெங்காயம் சின்னது சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் முழு வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை வெங்காயம் சைஸில் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கனுக்கு 250 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன் காரத்திற்கு வெறும் வரமிளகா தான் அதனால் நான் இன்னைக்கு 30 வரமிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா வரமிளகாயை கூட்டி போட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் வேறு எந்த மசாலாவும் இல்லைங்க உப்பு கறிக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த சின்ன வெங்காயம் வரமிளகாய் இஞ்சி பூண்டு மட்டும்தான் அதனால் இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் எந்த பவுடரும் ஆட் பண்ண போகிறதில்ல அதனால் வரமிளகாயிலிருந்து வர கலரும் மஞ்சத்தூளும் தான் இந்த ரெசிபிக்கு கலர் கொடுக்கும் அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வணங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி 1 கிலோ தோல் எடுத்த நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி சிக்கன் பீசஸை வந்து இந்த வெங்காய மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா சுருண்டு வர மாதிரி வதக்கி எடுக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இன்றைக்கி சிக்கனை வந்து தண்ணி ஊற்றாமல் வேக வைக்க போகிறோம் அதனால் சிம்மில் வச்சு எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் மசாலா எல்லாம் கலந்தோடனே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு எல்லா பக்கமும் உப்பு கலங்குற மாதிரி ஈவனாக கலந்து வர்ற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க உப்பு நல்லா கலந்தோடனே ஒரு மூடி போட்டு 10-15 நிமிஷம் சிக்கனை நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கனில் தண்ணி வெளியே வந்திருக்கும் அந்த தண்ணி வந்து சிக்கன் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம கூட தண்ணி ஆட் பண்ண தேவை இருக்காது இந்த தண்ணியிலேயே சிக்கன் ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் மூடி வச்சு இன்னொரு 10-15 நிமிஷம் வேக வைங்க அப்பப்போ கிளறி விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் தண்ணி இந்தளவுக்கு சுண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சிக்கன் வெந்திருந்ததுன்னா மூடி போட தேவையில்லை இந்த தண்ணி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் திறந்து வச்சு கிளறி விடுங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் சுருண்டு வரட்டும் இன்னும் லேசாக தண்ணி இருக்குது இது சுருண்டு வந்துருச்சு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வரும் இந்தளவுக்கு எண்ணெய் வர்றப்ப சிக்கன் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இது கூட நம்ம பொடியை அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை சேர்த்தி 2 நிமிஷம் பிரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சர்விங் பவுலுக்கு மாற்றி இறக்கிடலாம் சிக்கன் உப்பு கறி ரெடி இது வந்து பிரியாணி கூட இல்லைனா சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நீங்கள் வேறு எந்த மசால் பவுடரும் இதுக்கு தனியாக தயாரித்து போட தேவையில்லை வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு வரமிளகாய் சின்ன வெங்காயம் இது மட்டும் இருந்தாவே 45 மினிட்ஸில் சூப்பரான ஒரு சிக்கன் ஸ்டார்டர் ரெடி பண்ணிடலாம்
அவ்வளோதாங்க, சிக்கன் உப்பு கறி ரெடி. சிக்கன் உப்பு கறி ரெடி. இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சர்விங்க்கான நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் நான் இங்கே கொடுத்துருக்கிறது. அதாவது ஒரு பர்சன் ஒரு மீலில் எடுத்துக்கக்கூடிய போர்ஷனுக்கான நியூட்ரிட்டிவ் வேல்யூ. ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்டார்டர் குவிக்காக ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.